குறைந்தது கால் கிலோ நெல், அதிகபட்சம் 1.5 கிலோ நெல் இருந்தாலே 1 ஏக்கர் நடவு செய்ய முடியும். இடைவெளி அதிகரிக்கும் போது நம்ம விவசாயிகிட்ட நிறைய பயம் வருதுங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து கட்டு கட்ட நாத்து அடிச்சு குத்து குத்தா நாத்து வச்சு பழக்கப்பட்டாங்க. நம்ம டெல்டா விவசாயிகள் பொதுவாகவே பயப்படுறது என்னன்னா, நம்ம வந்து விவசாயம் செய்யக்கூடிய நேரங்களில் மழை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் ஒரு நெல்லை வச்சு அழுகி போயிடுவேங்க, இந்த மாதிரி வச்சு யார் அவதிப்படுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நெல் வச்சு அழுதுங்கிறது உண்மைதான். அதே நேரத்தில் நமக்கு அதுக்கு தகுந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்திட்டோம்னா அந்த நெல் அந்த நெல்லை காப்பாற்றிக்கிங்க. நம்ம ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நமக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, பயம் அதிகமாக இருக்குது, முதல் முறை வந்து இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு சரியான விளைச்சல் கிடைக்கல, போதுமான அளவுக்கு பயிர் ஆரோக்கியமாக வளரல அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா, நீங்கள் பயமற்ற முறையில் விவசாயம் செய்யறதுக்கு சில சில வழிமுறைகள் இருக்குது. இதுல அடிப்படையா சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணுங்க. நெல்லுக்கு வந்து அடி, அதாவது நிலப்பரப்பு குறைஞ்சது 10 இன்ச் 10 நீள அகலத்துல இருக்கணும். ஏன் இருக்கணும்? ஒரு நெல்லு, ஒரே ஒரு நெல்லு 100 தூர் வரைக்கும் வெடிக்கக்கூடிய திறன் இருக்கு. அந்த உச்சபட்ச திறனை நம்ம ஆளுங்க அறிஞ்சதுனாலதான் கால் கிலோட நெல் விவசாயம் பண்ண முடியும். ஸோ அப்ப அந்த நெல்லோட திறன் எப்ப வெளிப்படுது? ஒரு நெல்லு அது தரமான நெல்லாங்கிறத முதல்ல நம்ம முடிவு பண்ணணும். முட்டை கரைசல்னு ஒரு விஷயம் இருக்குங்க, அதாவது உப்பு வித் முட்டை, இது ரெண்டுத்தையும் சேர்த்து கரைச்சி உப்பு முதல்ல போதுமான அளவுக்கு தண்ணியில் கரைக்கணும். அதில் முட்டையை வச்சு பார்க்கணும், உப்பினுடைய தன்மை தண்ணியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அறியறதுக்காக நம்ம முட்டையை உள்ளே வைக்கிறோம். முட்டையினோட ஓடு 10 காசு அளவுக்கு மேலே மிதக்குச்சு அப்படின்னா அதில் உப்பு தண்ணி போதுமான அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உறுதிங்க. இப்போ அந்த முட்டையை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய 2 கிலோ 3 கிலோ விதையை அந்த தண்ணியில் கொட்டணும். இப்போ போதுமான அளவுக்கு தூர் வடிக்கக்கூடிய நல்ல திறனான நெல், நல்ல முதிர்ந்த நெல் எல்லாம் கீழே இருக்கும், திறன் குறைவான நெல் எல்லாம் மேலே வந்துடுங்க. ஸோ இதில் கருக்கா திறன் குறைவான நெல் எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கிறோம். இங்கேயே நம்ம ரொம்ப சிறப்பாக தேர்வு செஞ்சிடும். இந்த நெல்லை நம்ம 2 நாத்தோ 1 நாத்தோ வச்சு இந்த டிஸ்டன்ஸ் வைக்கும் போது அதை வச்ச நாள்லேருந்து மிகச்சிறப்பாக வளர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு நெல் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி அதை வயதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 நாள் 40 நாள் 50 நாள் கூட நடவு பண்ணுறாங்க, அது ரொம்ப தவறுங்க. அப்படி நடவு பண்ணும்போது அவங்க அதிகப்படியான நாற்றை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியான நாற்று, 1.5 கிலோ 2 கிலோ அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து ரொம்ப கம்மியான நாள், 9 லிருந்து 11 நாள் 12 நாள் 13 நாள்க்குள்ளே இந்த நடவு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நடவு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வயசு ரொம்ப குறைவானதுங்கிறதுனால அதிகப்படியாக 45 நாள்க்குள்ளார இது இதனுடைய முழு திறனையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். முழு திறனுங்கிறது குறைஞ்சது 40 தூர்கள் வெடித்தா போதும், ஒரு ஏக்கருக்கு நம்ம 40 மூட்டையிலிருந்து 50 மூட்டை அசால்ட்டாக ரெடி பண்ண முடியும். இப்போ நம்ம முதல் முறை நம்ம விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பயம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், 1 நாற்று 2 நாற்று வைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. நம்ம வந்து இப்போது ஏக்கருக்கு 40 கிலோ யூஸ் பண்ணுறோமா, 20 கிலோ யூஸ் பண்ண தப்பு கிடையாது. முதல் முறை நீங்கள் உள்ளே வரீங்க, 20 கிலோ யூஸ் பண்ணி நாற்று அடித்து டிஸ்டன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். 15 நீளமா அகலமா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு குத்தில் 4 நாத்து 5 நாத்துன்னு பிரச்சனை இல்லை, போதுமான இடப்பரப்பை கொடுங்க. கீழே 15 அகலம் இருந்துச்சுன்னா அதனுடைய வேர் வந்து முற்றிலுமா அந்த முழு இடத்தையும் பரப்பி போதுமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் மண்ணிலிருந்து எடுத்துக்கும். ஸோ அப்போ இந்த பயிருக்கு ஆரோக்கியமாக வளரக்கூடிய எல்லா சூழ்நிலையும் அமையுது. இது மட்டுமா, நம்மளுடைய நிலங்கள் தாங்க வளம் குன்றி இருக்கு. இந்த மாதிரி யூரியா போன்ற ஃபெர்டிலைசர் பயன்படுத்தி சூரிய ஒளியில் ஏதாவது வளம் குன்றி இருக்கா இன்னைக்கு? அப்போ அந்த சூரிய ஒளி பயிர்களுக்கு தட்டுப்பாடு இன்றி கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், போதுமான இடைவெளி கொடுக்கணும். போதுமான இடைவெளி கொடுக்கும்போது ஒரு பயிர் போதுமான காற்றோட்டத்தையும் போதுமான சூரிய ஒளியும் பெற்று தட்டுப்பாடு இல்லாமல் போதுமான வளங்கள் அதனால் நேரடியாக எடுத்துக்க முடியும். இதனால் ஒரு பயிர் பூச்சி தாக்கத்திலிருந்தையும் நோய் தாக்கத்திலிருந்தையும் மிக சிறப்பாக தன்னால் காப்பாற்றிக்க முடியும். இதை விட சிறப்பான விஷயம் நம்ம பாரம்பரிய தாக்குங்கள். இதில் மாப்பிள்ளை சம்பா காட்டியான் போன்ற பயிர்கள் நலம் கட்டு நம்ம திரும்பி பார்க்கலாம் கூட பரவாயில்ல, மழைக்காலங்களில் மழை பெஞ்சதுன்னா தன்னகத்தை தன்னால் வளர்ந்துருங்க. அப்படியேப்பட்ட மிகச்சிறப்பு பொருந்திய பயிருக்குங்க. இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பாவோ காட்டியானமோ சில சொல்கிறாங்க மேடான பயிரை போட்டேங்க, இல்லை இந்த சொன்ன மசரி அது மாதிரியான பயிர்களை போய் பள்ளத்தான் பள்ளமான இடத்துல போட்டேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு சிறப்புத்தன்மை இருக்குங்க. நம்ம பாரம்பரிய ரகம்னாலே அது தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு கொண்டிருக்கு. மாப்பிள்ளை சம்பானாலே அது பள்ளமான இடத்துல போட்டால் மிகச்சிறப்பாக வரும், தண்ணியை நல்லா தாங்கி நின்று வளரும். ஸோ அப்புறம் விவசாயிகள் பள்ளமான இடத்துல சாகுபடி செய்ய முடியலையா? இன்னைக்கு நிறைய விவசாயிகள் நிறைய விவசாய நிலங்கள் வந்து பள்ளமான இடத்துல சாகுபடியே பண்ண முடியல. ஏன் காரணம் என்ன? காரணம் ரொம்ப குள்ளமான இடத்துனால தண்ணி அடிக்க முடியும். ஸோ அப்படியேப்பட்ட இடத்துல நம்ம மாப்பிள்ளை சம்பவம் நடுங்க, மிகச்சிறப்பான லாபத்தையும் எடுக்க முடியும்.
பொதுவாகவே நம்ம இந்த இயற்கை விவசாய முறையில வரும்பொழுது நிறைய விவசாயிகள் வராங்க. ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, முழுநேர விவசாயிகள் யாரும் பெருசா இந்த விவசாயத்துக்குள்ள இருக்கிறது இல்லை, அதாவது இயற்கை விவசாயத்தை செய்யறது இல்லை. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா வேறு ஒரு தொழில் பண்ணிட்டு அங்கிருந்து வரக்கூடியவங்க தான் இயற்கை விவசாயிகளுக்கு விவசாயியா வராங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு சில விழிப்புணர்வு கிடைச்சிருது. முழுநேர விவசாயிக்கு பயிர் கூட இருந்து இது யூரியா போட்டாதான் வளரும், இதுக்கு அவங்க சொல்ற மாதிரி சும்மா நட்டு வச்சிருந்தா வளராது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய மனப்பான்மை இருக்கு. அவங்க மாற்றிக்க வேண்டியது தன்னுடைய மனநிலையை தான். முதல் முறை நீங்க இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒற்றை நாட்டு முறையான நடவு முறைகளை கையில் எடுங்க. இப்போ நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு பயிர் பச்சை பூச்சி செழித்து வளரும் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது வளர்ச்சியை கொடுக்கும். பேசிக்கான விஷயங்கள், நிலம் சமமா இருக்கணும், கரெக்டான நிலப்பரப்பை கொடுக்கணும், நாட்டினுடைய வயசு அதிகபட்சம் 15-20 நாள் தாண்டக்கூடாது. கோலோ வீடுன்னு ஒரு கருவி இருக்கு, அந்த கருவியை சரியான நேரத்துல அதிகபட்சம் மிகாமல் 45 நாட்களுக்குள்ள குறைந்தது 2-3 முறையாவது தள்ளிடணும். இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டாலே போதுமானது, ஒரு பயிர் அது தன்னைத்தானே மிகச்சிறப்பாக வளர்த்துக்கும். இதுல நிறைய விவசாயிகள் கேட்குறாங்க, இந்த முறையை பண்ணிட்டா போதுமாங்க, 40 மூட்டை கிடைச்சிருமா 50 மூட்டை கிடைச்சிருமா கேட்குறாங்க. இதுல முக்கியமான விஷயங்க, ஒரு நெல் பயிர் வளரணும் அப்படின்னா மனித முயற்சியெல்லாம் ஆன காரியங்கள் ஒரு 50% தான், அதுக்கு மேற்பட்ட இயற்கை சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒரு இடத்துல நெல் விளைச்சல் எதை சார்ந்தது அப்படின்னா, இந்த மாதிரியான மனித முயற்சிகள் 50%மோ அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நிலவக்கூடிய வெப்பநிலை, அந்த வருடத்தினுடைய மழைப்பொழிவு, காற்றினுடைய ஈரப்பதம், காற்றினுடைய வேகம், இது போன்ற இயற்கை சூழல் காரணிகள் எந்த அளவிற்கு ஒத்துழைக்கின்றதோ அதை பொறுத்து விளைச்சலின் அளவும் கூடும் குறையும். தற்பொழுது நிறைய விவசாயிகள் ஒட்டு ரக நெல்லை மிகச்சிறப்பாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். டிபிடி நெல்லின் விலை இருப்பு வயதில் விற்றால் 1400-1500 வரை போகுது என்று கூறுகின்றார்கள். அதற்கு சற்றும் குறையாத கருப்பு கவுனி, காளான் நமக்கு போன்ற மிகச்சிறந்த நெல்கள் நம் பாரம்பரியத்தில் உள்ளது. ஒரு மூட்டை நெல்லினுடைய விலை இன்று 3000-3500 வரைக்கும் கூட கருப்பு கவுனி சென்று கொண்டிருக்கின்றது. காளான் நமக்கு என்று சொல்லக்கூடிய அரிசியின் விலை 1 கிலோ 300-350 வரைக்கும் சென்று கொண்டிருக்கின்றது. விவசாயிகள் முன்வர வேண்டும், இம்மாதிரியான விவசாய முறைகளை பின்பற்ற வேண்டும், நமது பாரம்பரிய நெல்களை மீட்டெடுத்து அதன் மூலம் பயன்பெற வேண்டும். இயற்கை விவசாயம் என்பது நாம் சிறிது நெல்களை உற்பத்தி செய்து மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி போன்ற அரிசிகளை வெளியில் விற்பது மட்டுமல்ல, இது வாழ்வியல் சார்ந்தது. ஒரு விவசாயி தன்னுடைய நெல்லை உற்பத்தி செய்யும் தருவாயில் கிச்சடி சம்பா போன்ற நெல்லை நடவு செய்துவிட்டு கதிர் வரும் பட்சத்தில் தன்னுடைய வயலுக்கு சென்றால் போதுமானது, அதன் கதிர் வரும் அழகே அவருடைய மன ஆரோக்கியத்தை கூட்டிவிடும். பணம் மட்டுமே விவசாயத்தினுடைய நோக்கம் அல்ல, பணம் ஒரு முக்கியமான நோக்கம்தான். அதை சார்ந்து இயற்கை விவசாயம் செய்யும் பொழுது விவசாயியின் உடல்நிலை, மனநிலை மற்றும் அவருடைய பொருளாதார நிலையும் இம்மாதிரியான முறைகளின் மூலமாக மேம்படும் என்பது மிகச்சிறந்த கருத்து மட்டுமல்ல, இது நிறைய விவசாயிகள் முற்றிலுமாக ப்ரூவ் பண்ண ஒரு கருத்துங்க. நம் நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் என்றால் அவ்விவசாயத்தின் அவ்வெலும்பின் மஜ்ஜைகள் நம்முடைய விவசாயிகள். அம்மஜ்ஜைக்கு வலு சேர்க்கும் விதமாக நம்முடைய பாரம்பரிய நலம், பாரம்பரிய விவசாய அறக்கட்டளை இன்று நிறைய விஷயங்களை வலு சேர்த்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். விவசாய பாரம்பரிய நலம் அறக்கட்டளைக்கு நன்றி.